இப்போ சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கலக்சி ஜி ஃபிளிப் த்ரீ ஃபைவ் ஜி அப்படிங்கிற ஒரு ரீசெண்ட் மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி ஒரு போல் டபுள் மொபைல் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் நிறையவே சூப்பரான கூட இருக்குது அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோ இல்லை இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவியூ தான் பார்க்க இந்த வீடியோ செம் இன்டெரஸ்ட்டி இருக்கும் போது அதனால் நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பார்த்துருக்கீங்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கம் பண்ணிட்டு பாருங்க இது மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு பாருங்க சரி வாங்க வீடியோ நம்ம எப்பயும் போல ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோனாக இருக்கனால சூப்பரான டிசைன் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஸ்லிம்மான மொபைலாக இருக்கனே சொல்லலாம் அது ஃபோல்டு பண்ணும்போது கிடையாது கொஞ்சம் நேராக இருக்கும்போது ஸ்லிம்மான மொபைலாக தெரியும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது எல்லாத்துக்குமே பிடிக்கிற விதமாக இருக்குது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோனை விடவே ஈஸியாக நம்ம ஃபோல்டு பண்ணுற விதமாக இருக்குது அது மற்ற ஃபோல்டு பண்ணுற ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை கஷ்டமாக இருக்குது அப்படி இல்லைன்னா ஃபோல்ட் பண்ணா ஸ்டடியாக நிற்காது ஆனால் இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா கரெக்டாக அர்ச்சலாக அப்படியே நம்ம வச்ச இருக்க ஆங்கிள் நிற்கும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி த்ரீ கிராம் அதாவது ஒன் நூற்றி ஐம்பத்தி மூணு கிராம் மற்ற ஃபோனை கட்டிலையும் இது ரொம்பவே கம்மியான வெயிட்னே சொல்லலாம் மற்ற ஃபோனில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அதுக்கு மேலேயே இருக்குது ஆனால் இது அதை விடவே கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டனும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது அதே பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட்டாக செயல்படுது அதனால் நம்ம சைடில் தான் வந்துட்டு தான் கை வச்சா போதும் அதுக்கடுத்து அந்த பவர் பட்டனுக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா அதிலே வால்யூம் பட்டனும் இருக்குது இதில் ரெண்டு மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருந்தனால நமக்கு ஃபோன் பேசுகிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா கேமிங் விளையாடுறப்பே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முக்கியமாக இந்த பேட்டில் ராயல் கேம் அப்படிங்கிறதுலாம் விளாடுறப்ப சூப்பராக இருக்கும் தான் சொல்லியே ஆகணும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேமோடு வருது அதனால பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஃபோன் ஒரு கைக்கு அடக்கமான ஃபோன்னே சொல்லலாம் அதாவது நம்ம மடித்து வச்சுருப்போம் நமக்கு கைக்குள்ளேயே அடங்குற ஃபோன்னே சொல்லலாம் அதுல சின்னதாக ஃபோனாக வந்துட்டு வருது இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இதில் ஒரு டிஸ்பிளே கிடையாது ரெண்டு டிஸ்பிளே இருக்குது என்னடா சொல்கிறேன் அந்த ரெண்டாவது டிஸ்பிளே எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிஸ்பிளே இருக்கும் அதுதான் அந்த ரெண்டாவது டிஸ்பிளே அதில் நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணி எதை வேணால் ஷோ பண்ணிக்கலாம் அப்படினு செஞ்சிருக்காங்க அந்த டிஸ்பிளே நம்ம எந்த ஆங்கில் வேணா ஃபோல் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிக்கலாம் வீடியோ கால் பேசிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பண்ணலாம் அதனால அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வேற வேறு ஃபோனாக இருக்குங்கிறது எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதுக்கடுத்து டிஸ்பிளே இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சில் ஃபுல் ஹச் டிஸ்பிலே கொடுத்துருக்காங்க அது நம்ம ஓபன் பண்ணி வைக்கிறப்ப இது சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சு ஃபுல் ஹச் டிஸ்பிளேவாக இருக்கும் இது டைனமிக் ஆமரா டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிஸ்பிளேவாக கொண்டு வந்திருக்குது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா இது ஒன் டொண்ட்டி ரெஃபர் சிச்சோட வருது அதனால் இது ஒரு சூப்பரான ஃபோனாக இருக்குங்கிறது எந்த ஒரு மட்டமே கிடையாது அதுக்கடுத்து அதான் ரெண்டாயிரம் டிஸ்பிளே பற்றி பார்த்தலாம் அதாவது நம்ம பின்னாடி இருக்க சொன்னால் சின்ன டிஸ்பிளே பற்றி பற்றலாம் அதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒன் பாயிண்ட் நைன் இன்ச்சில் இருக்குது அந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கேமரா பக்கத்தில் பேக் சைடில் இருக்குது அந்த பேக் சைடில் இருக்கிற டிஸ்ப்ளேல பார்த்திங்கன்னா நம்ம விஜெக்ட் இருக்கட்டும் அப்படி இல்லைனா அலாரமாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா டைம் இது மாதிரி எதை வேணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால் முன்னாடிக்கிற சரி சரி இருக்க டிஸ்பிளே சரி ஃபோன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்கிறோம் அதுக்கு ப்ராசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் சாம்சங்லேயே கொடுத்த சூப்பரான ப்ராசர்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இதில் சூப்பரான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க சரி என்னடா ப்ராசஸ் கொடுத்துங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட ஒரு சூப்பரான ப்ராசர் தான் ஸ்னாப் ட்ராகன் ட்ரிப்பிள் எயிட் ப்ராசஸ் கொடுக்குறாங்க அதாவது இன்றைக்கிற காலகட்டத்தில் ஒரு சூப்பரான ப்ராசர் அப்படின்னு கருதப்பட்டிருக்கா இந்த ஸ்னாப் டிராகனோட ட்னாப் ட்ராகன் ட்ரிபிள் எயிட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராசர் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ப்ராசருங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுல அந்தளவுக்கு இது சூப்பரான ப்ராசராக இருக்கும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமிங் லெவலில் அதனால் வேறு லெவலாக இருக்கும் கேமிங் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே சூப்பராக இருந்தது ஒரு மட்டுமே கிடையாது கிடையாது இதில் ஸ்னாப்ட்ராகனோட ட்ரிபிள் எயிட் ப்ராசர் கொடுத்துருக்காங்கனாலே இது நம்ம எவ்வளோ ஸ்பீடாக யூஸ் பண்ணாலும் ஹேங் ஆகாதுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கிறதுல வேறு லெவலாக இருக்கும் அதுக்கடுத்து கேமரா அப்படின்னு வந்தோம்னா இதில் பேக் சைடில் ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் கொஞ்சம் மக்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும் ப்ரைமர் கேமரா பார்த்தீங்கன்னா டுவெல் எம்பியில் இருக்குது அது அது எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் அப்பச்சர்லையும் இருக்குது அதுக்கடுத்து செகண்டரி கேமரா அதாவது நமக்கு அல்ட்ரா வைட் கேமரா பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெல் எம்பியில் கொடுத்துருக்காங்க அது நூற்றி இருபத்தி மூணு டிகிரியில் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பெட்டர்னே சொல்லலாம் அதுக்கடுத்து செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பத்து எம்பியில் ஒரு ஹெச்டிஆர் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ப்ளஸ் வீடியோகிராஃபி வகை இது மாதிரி ஆப்ஷன் நிறையவே சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அந்த ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது வாங்கினா தான் தெரியும் பட் இந்த கேமராவில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லா இருங்கிறது எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதுக்கடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மூவாயிரத்தி முந்நூறு எம்ஏச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஃபிஃப்டின் வாட் ஃபார்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருவாங்க என்னடா சொல்கிறேன் அவ்வளோ பெரிய சூப்பரான ஃபோனுங்கிற மூவாயிரத்தி முந்நூறு எம்ஏச் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பேட்டியை ஸ்டோர் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி என்னடா ஃபோன் டச் ஃபோனுங்கிற அவ்வளோ பெரிய ஃபோனுங்கிற பேட்டரி ஸ்டோர் பண்ண இடம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மடிச்சு வச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இடம் தான் இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே பேட்டரி ஃபிட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பவர் தான் கொடுக்கணும் அதனால தான் இதில் மூவாயிரத்து முந்நூறு எம்ஏச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதுவே ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்லியாகணும் ஆனால் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்க சொல்லிருக்காங்க இதில் கொஞ்சம் மக்க பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க இது ஒன் பாயிண்ட் யூ ஒய் த்ரீ பாயிண்ட் ஒன்றில் ரன் ஆகிட்டு இருக்குது அதோட ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்ட் லெவன்லையும் ரன் ஆகிட்டு இருக்குது அதுக்கு அடுத்து இதில் ஸ்பெஷல் வெர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒய்ஃபை சிக்ஸ் ஒய்ஃபை கால்லிங் ஃபைவ் ஜி சப்போர்ட் டுவெல் ஃபோர் ஜி இது மாதிரி எல்லாமே இருக்குது ஐபிஎக்ஸ் எயிட்லேயும் இருக்குது இது ஒரு ஆவரேஜ் வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஐபிஎக்ஸ் எயிட் அதனால் இது ஆவரேஜ் வாட்டர் ப்ரூஃப் மட்டும் தான் நாட் டஸ்ட் ப்ரூஃப் அதனால் இதுக்கு டஸ்ட் ரேட்டிங்கிறது கிடையவே கிடையாது டஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஆனால் இதில் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா பத்தி டாப்பில் வச்சுருக்காங்க சரி ப்ரைஸ் எடுத்தால் என்ன பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி பிளஸ் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி எண்பத்தஞ்சாயிரத்துலையும் எயிட் ஜிபி பிளஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி தொண்ணூறாயிரத்துலையும் விற்கிது ஆயிரத்திலயும் என்ன கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லா இருக்கும் எந்த ஒரு மார்க்குமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன எதை தெரிய வச்சிருப்பாங்க ஓகே நீங்க வீடியோ முடிஞ்சிச்சு நம்ம சேனலுல இருக்க யார் சஸ்கிரைப் பண்ணி மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு பாருங்க இது மாதிரி வீடியோ நம்ம சேனல நிறைய செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி இன்னொரு புது வீடியோ மிராக்கல் தமிழ் அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்